சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் கவர்னர் ரவியை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சுப்பிரமணியன் சந்தித்தனர். நீட் விளக்கு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க கோரிக்கை விடுத்தனர். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான காலம் வெகு விரைவில் வந்திருக்கிறது. அப்படி இந்த ஆளுநர் அவர்கள் இதற்கான ஒப்புதலோடு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து ஒன்றிய அரசும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை இதற்கு பெற்று அது உடையாக வந்தால்தான் வரக்கூடிய கல்வி ஆண்டிலாவது 12வது வகுப்பு மாணவர்கள் படித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் 12வது வகுப்பு மார்க்கினுடைய அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரியில் அவர்கள் சேர்க்கைக்கு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதால் மாணவர்கள் இன்னும் இதை கொடுக்காமல் இருக்கிறது உள்ளபடியே எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் போதும் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர்களிடத்திலே உறுதியளித்ததுபடி இந்த மசோதாவை உடனடியாக ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்கு ஆளுநருடைய ஒப்புதலோடு அனுப்பி வைப்பதற்கு ஆளுநர் அவர்கள் எந்த விதமான ஒரு உத்தரவாதத்தையும் எங்கள் இருவரிடத்திலும் அளிக்கவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை ஆளுநர் மாளிகையிலே நடக்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்விலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் பாரதியார் சிலை திறப்பு விழா உள்ளிட்டு இருக்கக்கூடிய நிகழ்விலும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய தேநீர் விருந்திலும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் உள்ளிட்டு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வது நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மாண்பினை குலைக்கக்கூடிய வகையிலும் குறைக்கக்கூடிய வகையிலும் அதே போல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையிலும் அது அமைந்துவிடும் என்ற காரணத்தால் அந்த இரு நிகழ்வுகளிலும் நாங்கள் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் அனைவரின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.